பாளையங்கோட்டை மத்திய சிறையில் சக கைதிகளால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட முத்துமனோவின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் 10 லட்சமும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 4.12 லட்சமும் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் மூன்றடைப்பை அடுத்த வாகை குளத்தைச் சேர்ந்தவர் முத்துமனோ. விசாரணை கைதியான இவர் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது சக கைதிகள் அவரை அடித்து படுகொலை செய்துவிட்டனர். இந்த சம்பவத்தை கண்டித்து அவரது உறவினர்கள் 72 நாட்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் ஜூலை 2ஆம் தேதிக்குள் மறைந்த முத்துமனோவின் உடலை அவரது உறவினர்கள் பெற்று செல்ல வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளை அறிவுறுத்தியதை அடுத்து இன்று உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து வண்ணார்பேட்டை விருந்தினர் மாளிகையில் முத்துமனோவின் உறவினர்களிடம் தமிழக அரசு சார்பில் 10 லட்சம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் வழங்கினர். மேலும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 4.12 லட்சமும் உறவினர்களிடம் வழங்கப்பட்டது. இது தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர் கூறும் பொழுது இறந்த முத்துமனோ அவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். அந்த நிவாரணத் தொகை 10 லட்சம் ரூபாயையும் இன்ட்ரஸ்டி ஆக்டின் கீழ் 4,12,000 ரூபாயும் ஆக இன்றைக்கு 11,12,000 ரூபாய் முத்துமனோ இறந்த முத்துமனோ அவர்களுடைய தந்தையிடம் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருவதற்கு முன்னாலே நடந்தது. இருந்தாலும் முறையான விசாரணைகளை நடத்தி உடனடியாக யார் யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை விரைந்து எடுத்திருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் வைத்த பல்வேறு கோரிக்கைகளை உடனே கூட நிறைவேற்றியிருக்கிறார். அத்தோடு இல்லாமல் இப்பொழுது அவர்கள் ஊருக்காக என்று சொல்லி சில கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறார்கள். அதை மாவட்ட ஆட்சித்தலைவரத்து ஆலயத்தில் முடிவாக தலையிருக்கிறார்கள். தந்தர்களே, அந்த கோரிக்கையையும் நிச்சயமாக முன்வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருணையோடு நிச்சயமாக கடிவுள்ளத்தோடு தாயுள்ளத்தோடு நிறைவேற்றுவார்.